எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. எவனும் சொல்ல மாட்டான். சரி, என்ன ஒரு அமைதி. கொடைக்கானல் அடுத்து நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இஷ்டெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அப்படி பாருங்க. முதலையா கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் டே ஒன் டே டூ ரெண்டு வீடியோ வரப்போகுது. ஸோ அதில் டே ஒன் வீடியோ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோல போலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இருட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரைடு போக போகிறோம். இங்கேருந்து கொடைக்கானல் போக போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம கார் இங்கே தான் இருக்குது. இந்த காரில் தான் போகிறோம். யாரெல்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஹாய் சொல்லுங்க. எவனும் சொல்ல மாட்டான். சரி, ஃபைனலி நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. ஸோ இனிதான் நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க மணி எடுத்து கிளம்பலாம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலி தாண்டி, ஆமாம் திருநெல்வேலி தாண்டி தென்காசியில் இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக கொடைக்கானலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 200 கிலோமீட்டர். ஸோ இனிமேல் அப்படியே வண்டியில் போக வேண்டியதான். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் ஆச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வண்டியில் தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி ஒரு சின்ன பிரேக், அப்படி நடு ரோட்டில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படி மூணை பாருங்க, என்ன ஒரு அமைதி. இப்போ எல்லாம் காரில் ரெடி ஆகியாச்சு. அங்கே அப்படியே போகலாம். காய்ஸ் ஃபைனலி நம்ம எங்கே வந்து இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, கொடைக்கானல் ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆகியாச்சு. நீ உள்ளதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நல்லா தூங்கியிருக்காங்க காய்ஸ். நம்ம ஃபைனலி இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் என்ட்ரியில் தான் இருக்கோம். இங்கேருந்து தான் அப்படி மேல் நோக்கி போய் எல்லா இடத்து சுற்றி பார்க்கலாம். இங்கே அப்படியே சன்ரைஸ் ஆகுது. நான் கொஞ்ச நேரத்தில் ஆகிரோன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், நம்ம கூட வந்தவனுங்க எங்கே போனானுங்கன்னு. அவனுங்களை பார்க்கணுமா? அவனுங்களை கண்டிஷனை பார்த்தா காருக்குள்ளேயும் வெளியேயும் படுத்து தூக்கம் தான் அவனுங்க. இங்கே தான் நம்ம மாணி வந்துட்டு இருந்திருந்த இடம். இங்கே தான் பைப்பிளை கிடக்கானுங்க காருக்குள்ளே. இன்னும் கிடக்குது எல்லா பாடியும். 1, 2, 3 வெளியே கிடக்குது. அதுதான் ஹைலைட்டு காய்ஸ். ஃபைனலி நம்ம மேலே போக ஆரம்பித்தாச்சு. இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரோட்டும் இடமும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போய் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது நல்ல வியூ பாயிண்ட் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே அங்கேருந்து கண்டி பண்ணுறேன் கைஸ். அப்படியே காரை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தா ஒரு இடம், அந்த இடத்த அப்படியே பாருங்க. மிஸ்டோடி இந்த இடத்த அப்படி காலங்காத்தில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய வைபே வேற லெவலில் இருக்கு. நீ அங்கிருந்து விளாக் எடுக்கிறியா? அப்படி காரில் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா இன்னொரு வியூ பாயிண்ட் செமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏற வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று அந்த வியூவை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நின்றுட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி தெரியும். அந்த அருவியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கலாம். இல்லைன்றிருக்கா தண்ணியில் வந்துட்டு போ, பேட்டா சீக்கிரம் போ, படுத்துரு.
எங்க குளிக்காமல் போக போகுது எங்க கேமரால எப்படி கேப்சர் ஆகாது நினைக்கிறேன். நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. கைஸ், இந்த அருவி பேர் என்னென்னா சில்வர் ஃபால்ஸ். நம்ம இப்போ அந்த சில்வர் ஃபால்ஸில் தான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே நம்ம ஃபால்ஸை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீயாகவே சுற்றி பார்க்கலாம். இங்கே எப்படியும் குளிக்க விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே உள்ளே போ. Guys, நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட போலாம். இதுதான் அந்த ஃபால்ஸ். வேற லெவல்ல இருக்கு. நான் போட்டு இருக்கேன். Guys, finally நம்ம ரூம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ரூம் எப்படி இருக்கு பாருங்க. ரூம் எப்படி இருக்கு பாருங்க. கார்ல தான் போக முடியுமா கட்டியா? டீ ஆனதுக்கு கடையா? ஆமா. அப்ப ஃபுட் வாங்கிட்டு வந்தால பசனிக்கு கார் ஆமா ஃபுட் வாங்கிட்டு. இதுதான் நம்ம ரூம். அப்படி வெளிய வந்தா வேற லெவல்ல ஒரு வியூ பாயிண்ட். Hey guys, எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து குடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கான நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இருக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அப்படி பாருங்க. முதலையா அவனை